ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடியம் சீரீஸில் ஃபஸ்ட்டு எபிசோட் பார்க்க போகிறோம் ஸோ இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னா இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்கிறோன்னா இது வந்து பெரிய பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒகேபுலரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்டு கூடவே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம் இந்த மூணு மட்டும்தான் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு நான் இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் நிறைய சொல்லி உங்களை கன்ஃப்யூஸ்லாம் பண்ண விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மூணே மூணு வார்த்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணே மூணு அந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் மூணே மூணு வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா ஸோ கண்டினியூஸாக அது மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க ஒன் இயர் முடியுறதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேஸ் எவ்வளோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தெரியுன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு இடியம்ஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் பை ஆஸ் ஈஸி ஆஸ் பை இது நீங்கள் தனித்தனியெல்லாம் படிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி ஆஸு இதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் பை இதை ஒன்றா சேர்த்து தான் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நம்ம பிரித்து படிச்சுன்னா அதுக்கான அர்த்தமும் வேற மா வேறு மாதிரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது இடியம்ஸ்னால் தமிழ் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறதுனா பழமொழி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது இலைமறை காய் போல் பசுமரத்தாணி போல் பதிந்தது இப்போ நீ சொல்லி கொடுக்குறது வந்து மரத்தாணி போல் பதிந்ததுன்னு சொல்லிட்டு தமிழில் நிறைய சொல்லுவாங்க நிறைய கிராமரில் ஸோ அப்படின்னா என்னான் பசு மரம் ஆணி அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ தெளிவாக புரிஞ்சுது அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கும் வேர்டு ஆனால் அதுக்கான மீனிங் வேறையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ்லையும் இந்த மாதிரி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அதுக்கான மீனிங் இருக்கும் ஒரு சில வேர்டுக்கு மட்டும் அதே மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆனால் இங்கே இருக்க சென்டென்ஸ்க்கு மீனிங் தலகியில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுதான் இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸ் இது நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் யூஸ் பண்ணிவிடுவாங்க இது நார்மல் ஸ்பீக்கர் நம்மள மாதிரி ஆளுங்களாம் புரியாது ஸோ அது மாதிரி உங்களுக்கு நீங்க அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த இடியம்ஸும் கூடவே சேர்த்து எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீனிங் பார்க்கலாம் வெரி ஈஸி ஆஸ் ஈஸி ஆஸ் பைனா வெரி ஈஸி வெரி சிம்பிள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க த

கால் இட்ட டே கால் இட் அ டே இது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடியம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கால் இட்ட டே கால் இட்ட டே மீனிங் என்னென்னா டு ஸ்டாப் வாக்கிங் டு என் ஜாப் இப்போது ஒருத்தவங்களோட ஆஃபீஸ் டைமிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் தான் அந்த ஆஃபீஸ் டைமிங் முடியுதுன்னா ஸோ இப்போ மேனேஜர் வந்து சொல்லுவார் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆகுதுன்னா கால் இட்ட டே போதும் வேலை செஞ்சது போதும் நீங்கள் கிளம்புங்க அந்த மாதிரி சொல்லுவார் வேலை செஞ்சது போதும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வேலையை போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கால் இட்டே இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் டு கால் இட்ட டே கைஸ் சிஇ மாரோ இன்னைக்கு வேலை செஞ்சது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ கால் இட் டேனா ஸ்டாப் ஓக்கிங் எண்ட் அ ஜாப் ஸோ இன்னைக்கு வேலை செஞ்சது போதும் ஸோ நாளைக்கு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் இடியம்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்னா நம்ம அப்படியே மீனிங் பார்த்தோன்னா குளிர்ச்சியான மீன் அப்படி பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து இதுக்கு தனியாக வேற வேற ஒரு அர்த்தம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மீனிங் என்னன்னா அண்ட் அன்ஃப்ரெண்ட்லி பர்சன் அண்ட் அன்ஃப்ரெண்ட்லி பர்சன்னா அவர் வந்து யார் கூட ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண மாட்டார் யார் கூட ஃப்ரெண்ட்லியாக பழக பழங்க மாட்டார் அந்த மாதிரி பர்சனை வந்து நம்ம கோல்டு ஃபிஷ் சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு கேங்க்லேயும் சரி ஒரு ஒரு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி கண்டிப்பாக கோல்டு ஃபிஷ்னு யாராவது இருப்பாங்க அண்ட் அன்ஃப்ரெண்ட்லி பர்சன் சரியாக யார்கிட்ட பேசாமல் பழகாமல் அவங்க மட்டும் தனியாக அப்படியே இருக்கவங்க அவங்கள தான் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஃபிஷ் எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஹர் ஃபாதர் இஸ் அ ரியல் கோல்ட் ஃபிஷ் ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் லாஃப் அப்படின்னா அவரோட அவளோட அப்பா வந்து உண்மையான கோல்டு ஃபிஷ் அவர் சிரிச் அவர் சிரித்ததாக வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஸோ அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக யாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணலை ஸோ அவர் வந்து கோல்ட் ஃபிஷ் கோல்ட் ஃபிஷ்னா ஐ ஆன் அன்ஃப்ரெண்ட்லி பர்சன் யாருக்கிட்டேயும் சகஜமாக பிகேவ் பண்ணாதவங்க ஸோ இது மூணு மூணு இடியம்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்பில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்